கடந்த ஆறு ஆண்டுகளில் அங்கீகாரம், தீர்மானம், மறு முதலீடு, சீர்திருத்தங்கள் ஆகிய நான்கு அம்ச உத்திகளை மத்திய அரசு கடைபிடித்ததன் காரணமாக வங்கிகள் 5,01,479 கோடி ரூபாய் கடன் தொகையை மீட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மும்பையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் வங்கித்துறையில் மத்திய அமைச்சரவை நேற்று எடுத்த முடிவுகள் குறித்து விளக்கினார். கடந்த 2020-21 நிதியாண்டில் இரண்டு வங்கிகள் மட்டுமே இழப்பை சந்தித்ததாக அவர் குறிப்பிட்டார். பொதுத்துறை வங்கிகளை சீரமைக்கும் நடவடிக்கைகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். வங்கிகளை சீரமைப்பதற்காக இந்தியா கடன் உத்தரவாத நிறுவனத்தை அமைக்க உள்ளதாக குறிப்பிட்ட நிதியமைச்சர் திட்டமிட்டபடி வாரா கடன்கள் மீட்கப்பட்டு வருவதாக கூறினார். 30,600 கோடி ரூபாய்க்கான மத்திய அரசின் உத்தரவாத திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். For the issue of Government of India guarantee up to 30,600 crores for the security receipts which will be issued by the NARCL, which is the National Asset Reconstruction Company Limited. You are aware that in the budget of 21-22, I had announced the intention of setting up an asset reconstruction company with also an asset management company so that we can consolidate and take over the existing stressed assets, the debts, and thereafter manage and dispose of them to buyers so that we can realize the value of these stressed assets.